சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி, ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி, ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி. வணக்கம். கன்னி ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். கன்னி ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்தீங்கன்னா ஆறாவது ராசி, சேவை செய்யக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டிசம்பர் மாத கிரக நிலைகள் வந்து எந்த அளவுக்கு யோகங்களை வந்து அளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்கு உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில், அதாவது எப்பவுமே வந்து ராசி அதிபதி வந்து ஆறுலேயோ எட்டுலேயோ பனிரெண்டுலேயோ மறையிறது தான் வந்து ஒரு முழுமையான யோகங்கள் வந்து கிடைக்காது. ஆனால் உங்கள் ராசி அதிபதி நான்காம் இடம் சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து குருவுடைய பார்வை வந்து வாங்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு. எப்பவுமே வந்து ஜென்ம ராசிக்காவது குரு பார்வை இருக்கணும், இல்லை ராசி அதிபதிக்காவது வந்து குரு பார்வை இருக்கிறது வந்து ஒரு நல்ல யோகமான அமைப்புனே வந்து சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையிலையும் போய் நீங்கள் வந்து மாட்ட மாட்டீங்க. எதில் போய் சிக்கினாலுமே வந்து அங்கே ஒரு ஆள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு வந்துடுவார். குரு பார்வைக்கு கோடி குற்றம் நிவர்த்திங்கிற அடிப்படையில் குருவுடைய ஒளி வந்து உங்கள் ராசி அதிபதிக்கு வந்து விழுகிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம். எந்த பிரச்சனையிலையுமே போய் நீங்கள் சிக்கிக்க மாட்டீங்க. அப்படியே சிக்கினாலும் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வந்து வந்துடுவாங்க. அதுதான் குருவுடைய பார்வை. முக்கியம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் வந்து புத பகவான் தான், பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் வந்து புத பகவான் தான். அப்போ புதனுடைய வலிமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து பத்தாம் வீட்டை வந்து பார்ப்பார். எப்பவுமே வந்து ராசி அதிபதி வந்து பலம் பெற்று, அதாவது கேந்திர திரிகோணங்களில் வந்து அமர்ந்து குருவுடைய பார்வை வாங்கி தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து பத்தாம் வீட்டை பார்க்கறது வந்து ஒரு நல்ல யோகமான அமைப்பு. அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும். பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பொருளாதார வளம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. புதன் தான் வந்து அந்த செல்ஃபோன் கடை வச்சுருக்கிறது, புத்தக கடை, பேனா கடை, இதெல்லாமே வச்சுருக்கிறது எல்லாமே வந்து புதன் தான். ஆசிரியராக இருக்கிறது, அது அப்புறம் பேங்க்கில் வேலை பார்க்கறது, இதெல்லாமே வந்து புதனுடைய துறைகள் தான். அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள், நல்ல ஒரு பொருளாதார வரவுகள் எல்லாமே வந்து சிறப்பாக வந்து கிடைக்கும். இந்த டிசம்பர் மாதம் வந்து புதன் வந்து நல்லா வலிமையாக இருக்கிறதுனால இந்த மாதங்களில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரம் வளம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கேது பகவான் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறதுனால வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து அதிக உணி நாட்டங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு. ஜீவ சமாதிகளை போய் அதிகமாக வந்து நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உண்டு. தனிமையை வந்து அதிகமாக விரும்புறக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு. இதெல்லாமே வந்து இந்த கேது பகவான் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறனால ஏற்படுத்துவார். அப்போ அவங்களுடைய தசாவுத்தி நடக்கலை அப்படின்னா அந்தளவுக்கு வந்து தாக்கங்கள் வந்து ஏற்படாது. அதில் வந்து உங்களுக்கு வந்து தனாதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய உங்கள் கன்னி ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் தனஸ்தானத்திலேயே வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புன்னே வந்து சொல்லலாம். கடந்த மாதங்களில் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே தான் வந்து அவர் நீச்சம் அடைவார். அதுவும் கூடையே கேது பகவான் கூட வந்து நீச்ச நிலை அடையும் போது பொருளாதார வரவழி எல்லாமே வந்து தங்கு தடைகள் வந்து ஏற்பட்டிருக்கும். நிறைய குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் மனஸ்தாவங்கள் எல்லாமே வந்து ஏற்பட்டிருக்கும். இது எல்லாமே வந்து இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து முற்றிலும் வந்து விலகிறக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும். ஏன்னா தனஸ்தானத்தை வந்து குரு பகவான் வந்து பார்த்து தனாதிபதி வந்து அங்கே ஆட்சி பலம் பெற்று தனஸ்தானத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால பொருளாதாரம் வளம் வந்து உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இதில் வந்து சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ நடந்துச்சுன்னா இந்த பலன்கள் வந்து 100% வந்து உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார வரவுகள் சிறப்பாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. குடும்பத்துக்குள்ளே ஒரு புதிய நபர்கள் வந்து இணையிறது, இதெல்லாமே வந்து ரெண்டாம் இடம்தான். அப்படிங்கும்போது குடும்பஸ்தானாதிபதி வந்து பலம் பெற்றிருக்கும்போது தான் வந்து குடும்பத்துக்குள்ளே புதிய நபர்கள் வந்து வருவாங்க. அதன் அடிப்படையில் திருமண முயற்சி எடுத்திருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து வரன் அமைஞ்சு குடும்பம் வந்து பெருகிறக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பில் ஏதாவது தடைகள் இருந்துன்னா அதெல்லாமே விலகி புத்தர பாகியங்கள் கிடச்சி குடும்பத்துக்குள்ளே ஒரு புதிய நபர் இணையிறக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும்.
இவரே வந்து பாக்கியாதிபதி, ஒன்பதாம் அதிபதியாக இருக்கிறதுனால அவர் வந்து ஆட்சி பலன் பெற்றிருக்கனால தந்தை சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும். குருநாதருடைய ஆதரவு, குருநாதருடைய சப்போர்ட்டு, இதெல்லாமே வந்து கிடைக்கும். உள் உணர்வுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே சனி பகவான் வந்து மூன்றாம் இடம், ஆறாம் இடம், பத்து, பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களில் வரும்போது தான் வந்து ஒரு நல்ல யோகத்தை வந்து கொடுப்பார். அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல வந்து அவர் சஞ்சாரம் செய்கிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புன்னே வந்து சொல்லலாம். கடந்த மாதங்களில் வந்து அவர் வக்கரகதியில் இருந்தார், இப்போ தான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறார். அப்படிங்கும்போது இனிமேல் தான் வந்து சனி பகவான் வந்து நல்ல யோகத்தை வந்து உங்களுக்கு வழங்க போகிறார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் மெயினாக அந்த சனி திசையோ சனி புத்தியோ நடந்துச்சுன்னா நல்ல யோகமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்குறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, வேலைக்காரங்க சரியாக அமையாதவங்களுக்கு நல்லா அமையறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறது வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து நீண்ட நாளாக வந்து ஏதாவது கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, ஒரு சிலருக்கு வந்து அந்த நோய் தொந்தரவுகள் இருந்துன்னா அதெல்லாமே வந்து ரெடியாகிறதுக்கு உண்டான அமைப்பு, கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏதாவது வழக்குகள் வந்து நடந்ததுன்னா அந்த வழக்குகள் வந்து உங்களுக்கு சாதகமாக வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, இதெல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு. ஏன்னா ஆறாம் இடம் தான் வந்து கெட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது, அந்த இடத்துல போய் பாவகிரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் இருக்கிற விஷயத்தை பூரா கெடுப்பார். அப்படிங்கும்போது கெட்ட விஷயங்கள் வந்து கெட்டு போகும்போது வந்து உங்களுக்கு வந்து அது நல்லதாகவே இருக்கும். அப்படிங்கும்போது ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் வந்து சஞ்சாரம் செஞ்சு அவருடைய தசாபுத்திகள் நடந்ததுன்னா நல்ல யோகமான பலன்கள் வந்து நடக்கும், உடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கும், நோய் தொந்தரவுகள் இருக்காது, கடன் வந்து அடையறக்குண்டான ஒரு அமைப்பு, வழக்குகள் வந்து சாதகமாக வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு, இதெல்லாமே நல்ல யோகமான பலன்களே வந்து கொடுப்பார். மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாத கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா நல்ல யோகமான அமைப்பிலேயே வந்து இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கிறதுனால உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானுக்கு வந்து நீங்கள் அதிகமாக வழிபாடு செய்யுங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பரிகாரம் வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானுக்கு அதிதெய்வம்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு வந்து அதிகமாக வந்து வழிபாடு செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்து மதுரை மீனாட்சி அம்மனும் வந்து புதனுடைய அம்சம்தான். அப்படிங்கும்போது மதுரை மீனாட்சி அம்மனையும் வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். பெருமாள் வழிபாடு செய்கிறது, மகாவிஷ்ணு வந்து வழிபாடு செய்கிறது, இதெல்லாமே வந்து உங்கள் ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல யோகமான பலன்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக நடக்கும்னு சொல்லி இதோடு என்னுடைய ஆய்வுகளை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ராசியான துலா ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம்.